கட்டி மூட்டி பாசங்கட்டி. அட ஆமாங்க, நம்ம தலப்பா கட்டி. என்னடா சின்ன கடைக்கு தானே போவீங்க, இவ்வளவு பெரிய கடைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடு அருவா கிட்ட வந்து என்ன வெட்டிடா அப்படின்னு சொன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? அதான் வெட்டலாம்னு சொல்லி ஆர்டர் போட்டு உட்காந்துட்டோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை நோக்கி உட்காந்துருந்தாங்க. இதுல ஆடு யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தாங்க. ஆளு பாக்க குருட்டாங்கல் மாதிரியே இருக்காரா? ஒரு வழியா ஆர்டர் பண்ணி அரை மணி நேரத்துல எல்லா டிஷும் வந்துருச்சுங்க. அன்னை மட்டன் பிரியாணி எடுத்து ஆவி பறக்க இலையில கூட்டிட்டு இருந்தாருங்க. ஆஹா, பாக்கவே பயங்கரமா இருக்கே, சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லி நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல பொறுக்க முடியாதான்னு சொல்லி களத்துல இறங்க ஆரம்பிச்சுங்க. அப்படியே அந்த ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எடுத்து சாப்பிடும் போது என்ன டேஸ்ட்! தலப்பா கட்டி பிரியாணி யாராச்சும் குறை சொல்ல முடியுமா? என்னதான் டேஸ்ட் இருந்தாலும் கொஞ்சம் குவாண்டிட்டி கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பாபிக்யூ சிக்கன் எடுத்து அந்த மயோனைஸ் தொட்டு சாப்பிடும் போது செம டேஸ்டா இருந்துச்சுங்க. நான் தான் இங்க அடிச்சு நவத்திட்டு இருக்கேன்னு பார்த்தா பக்கத்துல எங்க அண்ணன் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. என்ன இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார். அதை கேட்டு மிரண்டே போயிட்டேங்க. புளிக்கிழமையும் தோசையை தொட்டு தண்ணி காலி பண்ணிட்டாருங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டு பில்ல கேட்டோம், 1901 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில பில் யார் தாண்டா பே பண்ணீங்கன்னு கேட்டா, குறியீடு வேணா காமிக்கிறோம், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க.